ஹே மைடியா செல்லக்குட்டீஸ் எல்லாம் எப்படாக இருக்கீங்க ஓகே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு திரும்பி எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு வந்து கண்டினியூஸாக அக்கா வீடியோ போகலன்னா நிறைய பேர் வந்து புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு சின்ன ஸ்மால் அண்ட் ஸ்வீட் டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து எஃப்எஃப் ஆரம்பிச்சிடலாம் ஓகே சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கள அவங்களுக்காக தான் இந்த டெஃபினேஷன் ஆக்சுவலி இது வந்து ஒரு லவ் எஃப்எஃப் சேனலு ஃபஸ்ட்டு வந்து எஃப்எஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதே நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் வந்து கிளியராக டெஃபினிட்டாக வந்து புரிகிற மாதிரி சொல்லிடுறேன் ஏன்னா பிகாஸ் வந்து நீங்கள் வந்து எஃப்எஃப் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்துட்டு என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க இந்த மாதிரி வீடிஎஸ் லைஃப்பில் நடக்கவே கிடையாது நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் கமெண்ட் கத்திகிட்டு இருந்தாங்க உங்கள் மேலே தப்பு இல்லை பிகாஸ் வந்து நான் வந்து ப்ராப்பர் டெஃபினேஷன் கொடுத்துருக்கணும் என்னோடய சைட்லேயும் வந்து தப்பு இருக்குது தான் ஓகே வாட்டர்ஸ் எஃப்எஃப் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் எஃப்எஃப் அப்படின்னா வந்துட்டு ஃபேன் அஃபெக்ஷன்ரா இப்போ வந்து இந்த நம்ம நாட் நம்ம ஊரில் வந்துட்டு இந்த குங்குமம் மலர் அந்த மாதிரி வந்து சிறுவர் மலர்லலாம் வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஒரு ஆர்த்தர் ரைட் பண்ணிகிட்டே இருப்பார் பார்த்தீங்களா அந்த ஆர்த்தர் வந்து யார் நேமை வேணால் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்குவார் இப்போ அந்த ஹீரோக்கு வந்து யார் நேமை வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அவர் விஜயன் யூஸ் பண்ணிக்கலாம் தலன் யூஸ் பண்ணிக்கலாம் தளபதியும் யூஸ் பண்ணிக்கலாம் வாட் எவர் மேபி அது வந்து அந்த ஆர்த்தரோட விருப்பம் அந்த ஹீரோவுக்கு என்ன நேம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் எஃப்எஃப் அப்படிங்கறதும் எஃப்எஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பானு சவுத் கொரியாவில் தான் வந்து எஃப்எஃப் ரொம்பவே ஃபேமஸ் பிகாஸ் வந்து சவுத் கொரியாவில் வந்து கேப் ஆஃப் ஐடல்ஸ் இருக்காங்களே அவங்களோட பேரை வந்து எஃப்எப் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாவல் இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆர்தர் ஹாரி பாட்டர் கதையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து புக்கில் எழுதின கதை தான் ஐ மீன் வந்து மேகஸீன்ஸு மேகசின்ஸோ புக்கில் எழுதுனது தான் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து அது தேட்டரில் வந்து படமாக ரிலீஸ் பண்ணாங்க அந்த மாதிரி தான் வந்து எஃப்எஃப் எஃப்எஃப் வந்து இப்போ நானும் ஸ்வேதாக்கா அஃப்ரோஸ் நாங்கள் மூணு பேர் சேர்ந்து ரைட் பண்ணுறோமா அது வந்து உங்களுக்கு தெரியுதா அதை வந்து நீங்கள் படிக்கிறீங்களா ஆக்சுவலி வந்து எஃப்எஃப் அப்படிங்கிறது வந்து ரைட்டிங் டைப்பில் இருக்கிறது பட் நாங்கள் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இதை வந்து வாய்ஸ் ஓவர் டைப்பில் வந்து போடுறோம் இதுதான் வந்து எஃப்எஃப் இதுக்காக வந்து அந்த ஹீரோவுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற பேர் தான் வந்து கேப்பா பாட்டில்ஸோட நேமு அதனால தான் இருந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணும் போதே டயாங்கோட நேமு கிம் டயாங் கி ஜே கே விஇ இவங்க எல்லாரோட நேமும் வந்து அதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து உங்களுக்கு எஃப்எஃப் அப்படின்னா வந்து என்னன்னு புரிஞ்சா ஆல்ரெடி இருக்க ஒரு கதைக்கு அந்த கதைக்கு நம்ம ஹீரோவாக வந்து ஒருத்தரை வந்து நாமினேட் பண்ணுறோம் அவருக்கு நம்ம கொடுக்குற நேம் தான் வந்து அந்த சர் நேம் அப்படிங்கிறது இப்போ வந்து எஃப்எஃப் அப்படின்னாங்க வந்து என்னன்னு உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் விளக்கமாக விழாவரியாக சொல்லிட்டேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த எஃப்எஃப் அப்படிங்கிறது இந்த ஃபேன் ஆஃப் எக்ஷன் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துலையும் வந்து கேப் ஆப் இண்டஸ்ட்ரீலுக்கு எந்த ஐடலுக்கும் சம்மந்தம் கிடையாது இது வந்து ஜஸ்ட் நம்மளோட இமேஜினேஷன் மட்டும்தான் நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கிறது இப்படி வந்து ஒரு லவ் ஸ்டோரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு லவ் ஸ்டோரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த வீடியோஸ்லாம் யூடியூப்லேயே நல்லா அவைலபிளாக இருக்குது நான் சர்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து பிடிஎஸ் எஃப்எஃப் வேம்பையர் அப்படின்னு சர்ச் பண்ணேன் இங்கே பார்த்தீங்கன்னா டயாங்கோடது வந்துருக்கு அதுக்கப்புறம் கீழே ஜிமினோட இருக்குது சாரி மேலே வந்து ஜிமின் இது இருக்குது அதுக்கப்புறம் கீழே வந்து ஜேகேவோட வீடியோஸ் இருக்கு இந்த மாதிரி வந்துட்டு யூடியூப்லேயே வந்து இதெல்லாம் அவைலபிளாக இருக்கு பட் இந்த வீடியோஸ்லாம் வந்து ரிட்டர்ன் டைப்ல இருக்கும் அங்க பாருங்களேன் ஜிம்மினோட எஃப்எஃப் பாருங்களேன் எழுதி பார்த்தீங்களா பாத்தீங்களா அதுல வந்து ரிட்டர்ன் டைப்ல இருக்கும் ஓகே அதில் வந்து ஹீரோயின் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து யூ என் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை நிறைய பேர் இருந்துட்டு தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்க யூன் அப்படின்னு ஆக்சுவலி யூன் அப்படிங்கிறது வந்து பேரே கிடையாது ஒய்என் அப்படின்னா வந்து யுவர் நேம் அந்த இடத்துல வந்து நம்ம பேரை போட்டுக்கணும் அதாவது அந்த எஃப்எஃப்க்கு வந்து ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமினோட எஃப்எஃப் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த ஜிம்மினோட ஃபேன் அஃபெக்ஷனில் வந்து ஹீரோ வந்து ஜிம்மின் ஓகேவா அதில் இருக்க ஹீரோயின் அதாவது வந்து அந்த எஃப்எஃப் ஓட ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு இமேஜினேஷனை பண்ணுறது மட்டும்தான் வந்து ஃபேன் அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியலனாலும் ஒன்றும் வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க பிகாஸ் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா வீடியோ அந்த எல்லா வீடியோஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்லாம் பாருங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே எஃப்எஃப் வந்து ரொம்ப பிடிக்கும் ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து என்னோடய ஒர்க் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது புதுசாக வந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க மிக்க நன்றிகள் பல பல ஓகே இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வேம்பேர் ஸ்டோரி அதாவது நம்ம வியோட வேம்பேர் ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்வேதாக்காவுக்கு வந்து கொஞ்சம் வந்து பிஸியாக இருக்காடா அவளுக்கு வந்து எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு என்னக்கா அக்கா கொரோனாவில் வந்து ஊரே சாத்தி கிடக்குது அந்த அக்காக்கு எக்ஸாமா அப்படின்னு புழுகிறியே அப்படின்னு வந்து நீங்கள் கேட்காதீங்க உண்மையாலுமே வந்து ஸ்வேத்தாக்காக்கு எக்ஸாம் இருக்காது என்னென்னு பார்த்தீங்கன்னா அகாடமி எக்ஸாமு அதனால் ஸ்வேதாக்காவால் வந்து சரியாக வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு டைம் பற்ற மாட்டேங்குது அதனால் இருந்துட்டு நானே தான் எல்லாம் பார்க்குறதா இருக்கா என்னோட இன்னொரு சேர்ந்துட்டு ஹெல்ப் கேட்டிருக்கேன் அவர் இருந்துட்டு ஓகே நான் அவனுக்காக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து நமக்கு இன்னொரு அக்கா தான் எழுதி கொடுத்துட்ருக்காங்க அதனால் வந்து கொஞ்சம் அப்படி எப்படின்னு இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோ நல்ல லை அவ்வளோ பெரிய ரைட்ரு தான் அவள் வந்து எக்ஸோ பேண்டுக்கு ரைட் பண்ணிட்டு இருக்கிற உட்காந்து அவள் யூடியூப்லாம் அவைலபிள் கிடையாதுங்க ஏன்னா அவள் எக்ஸோ பேண்டோட பெரிய கஸ்ஸு அவள் இருந்துக்கிட்டு வந்து ரைட்டிங்கெல்லாம் வந்து வீட்டில் மட்டும்தான் வீட்லேயே ரைட்டிங்கு ராத்திரியான ட்ரீமிங்கு அப்படி வந்து வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தவன் சரி வந்து கொஞ்சம் எழுதி குடிமச்சி அப்படின்னு சொல்லி பிடிச்சி எழுதி வாங்கி வச்சிருக்கேன் அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அக்கா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலெகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம எஃப்எஃப்ஃபை பாத்தரலாம் எபிசோட் ஓகே லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கிம் டயாங் இருந்துட்டு நம்மளோட ஹீரோயின் டான் இருக்காங்க பார்த்தீங்களா அவரை கொண்டு போய் வந்து அந்த சோல் கிங் கிட்டே வந்து ஒப்படைச்சிட்டு போயிடுறாரு அந்த சோல் கிங் இருந்துக்கிட்டு சரி முன் என்ன இருந்தாலும் வந்துட்டு டான் வந்து சோல் தானே மாறி இருக்கு இருந்தாலும் வந்து லவ்வர் லவ்வர் தானே அவர் இருந்துட்டு வா டார்லிங் வா நம்ம ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழுக்க டயமாக இருந்துட்டு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோல் கிங் வந்து டானை வேறு கூட்டிகிட்டு போயிடுறாரு கூட்டிகிட்டு போன டயாங் வந்துட்டு எப்பயும் போல் வந்துட்டு இவரோட கிண்டத்துக்கு வந்து திரும்பி ரிட்டன் ஆகிடுறாரு அதோட தான் வந்து வந்து அந்த லாஸ்ட் எபிசோட் முடிச்சிருந்தோம் ஓகே இந்த எபிசோடை வந்து முடிச்சிடலாம் இன்றைக்கே எல்லாத்தையும் இங்கே என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோல் கிங் இருந்துட்டு எப்பயும் போல் வந்து இவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான் இன்னமும் இருந்துகிட்டு இது வந்து அவன் லவ்வர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் வந்து வேற லெவலுக்கு ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான் பெட்ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தியா டார்லிங் இங்கே தான் டார்லிங் நீ நானும் ஒன்றா இருந்தோம் நீங்க நானும் இப்படி இருந்தேன் டார்லிங் அப்படி இருந்தேன் டார்லிங் அப்படின்ட்டு இவன் வேறு கதை கதையாக அளந்து விடுறான் இதை கேட்டானா டானுக்கு இருந்துட்டு ரைட்டுடா இவன் கிட்டே இருந்துச்சுன்னா உயிருக்கும் ஆபத்து எல்லாத்துக்கும் ஆபத்து முதல்ல என்ன முதல்ல இவன் கிட்டே இருந்து இந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு நம்ம முதல்ல ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு சரி அவன் வந்து அவன் என்ன நினச்சிட்டுருக்கான் ஏதோ நம்ம லவ் வருது அப்படின்ட்டு என்ன பண்ணுறான் அவனாக வந்து கட்டி கட்டி வேறே பிடிச்சிக்கிட்டு இருக்கான் இவன் வந்துட்டு ஐயையோ என்னடா இவன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான் டைம் கூட இப்படிலாம் பண்ண மாட்டான் இவன் என்ன வேறு லெவலுக்கு நம்மள வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு டான் எல்லாத்தையும் எல்லாம் மைண்ட் வயசில் பேசிகிட்டு இருக்கிறான் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்பா தம்பி அப்படின்னு சொன்னோன்னே என்னது தம்பியா அப்படின்னோன்னு இல்லை சார் இல்லை சின்னது சாரா அப்படின்னோன்னு யோ இரியா ஒரு நிமிஷம் பேச விடுறா அப்படின்ட்டு டான் இப்போ தான் வந்து பேசுகிறா பேசணுன்னு எடுந்துட்டு சொல்கிறா இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கும் சோலுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அந்த சோலுக்கு இங்கே என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாடுறா நல்லா கதை கதையாக அளந்து விடுற அப்படின்னு இங்கே ஒருத்தி இருந்துட்டு நடந்தது எல்லாம் வந்து ரொம்ப சின்சியராக பேசிகிட்டு இருப்பான் இவன் இவன் என்ன நினச்சிக்கிறேன் அதை காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிறான் கொஞ்சம் நேரத்தில் என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா டான் வந்துட்டு சரி நீ நம்புனா நம்பு நம்ப அப்படின்னா போய் தோலைப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா அந்த பெட்டிலே போய் ஒரு மூலையில போய் படுத்துக்கிறான் படுத்தோடனே இந்த சோல்கிங் இருந்துட்டு என்னம்மா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது நடுவில் ஒரு ஒரு பாலமே கட்டலாம் போலையே எங்கம்மா வாமா அப்படின்னு சொன்னோன்னே இவ வந்துட்டு எங்கள் பாரு என்னதான் இருந்தாலும் பத்தடி என்கிட்ட தள்ளியே ஏன்னா என்ன வந்து நான் உன் மேலே செம்ம இருக்கேன் கல்யாணத்தனிக்கு என்னை விட்டுட்டு போயிட்டல அப்படின்னு சொன்னோடனே நம்ம சோல்கிங் சொல்கிறான் சொல்கிறேன் நான் அவனை விட்டுட்டு போனேன்னா நீ தானே வந்துட்டு எனக்கேற்ற பையன் நீ கிடையாது நான் வந்து அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் வாலண்டியாக போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன் இப்போ என்ன வந்து என்ன பிளேம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சோல் கிங்க்கும் டான்கும் கொஞ்சம் வந்து கிளாஷ் ஆகுது இந்த பக்கம் அரண்மனையில் என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயா இருக்குது பார்த்தீங்களா இந்த வயசான பாட்டி இந்த ராஜமா திறந்துட்டு நம்ம டயா கிட்டே வந்து எங்கடா போனாவை அப்படின்னொன்ன அவளை கொண்டு போய் அவன் பாய் ஃப்ரெண்ட்டை விட்டு வந்துட்டான் பாட்டி அப்படின்னு ஒன்னே பாய் ஃப்ரெண்ட்டை விட்டுட்டு அப்படின்னு அப்படின்னோடே பின்ன இங்கே இருந்தால் சும்மா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறான் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு சரி கொஞ்சம் நாள் ஜாலியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானாக கொண்டு போய் அவள் பாய் ஃப்ரெண்ட் வீட்டில் விட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாட்டி இருந்துட்டு ஏன்டா அவன் ஒய்ஃபை கொண்டு போய் வேற ஒருத்தன் வீட்டில் விட்டு வந்துட்டு என்னமோ கரெல கள்ளப்பருப்பி கள்ள உருண்டை விற்ற மாதிரி வந்து கேஷ்ராக பேசிட்டு இருக்கேன் ஒழுங்கு மாதிரி போய் அவளை சீக்கிரம் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்ம வீடு இருந்துட்டு அவனை நானா போக மாட்டேன் போ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு இழுத்து போத்திட்டு தூங்குறாரு இதை பார்த்தான அந்த கிராண்ட் மதர் கொஞ்சம் காண்டாயிடறாங்க அவங்க வந்துட்டு நீ மட்டும் அவளை போய் கூட்டிகிட்டு வரனு வச்சுக்கோங்க ஒரு வேலை அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து இதாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன் அவளோட சோல் வந்து இந்த உடம்புக்குள்ளேயே மாட்டிக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே போய் தப்பிச்சு போனால் பற்றி அவள் உன்னோடய இளவரசி அவளை வந்து திரும்பி இந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு வர முடியாது அதனால் இருந்துட்டு எதுக்கும் பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு தான் இருந்துட்டு நம்ம டயாங் வந்து ஒரு விஷயம் ஞாபகமே வருது இதை சொல்லிட்டு அந்த பாட்டி போயிடுச்சு நம்ம வீக்கிறதுக்கிட்டு ஆமாம் இவன் சும்மாவே இவன் உலகமாக கப்ளே பாயாச்சு ஊரில் ஒரு பிள்ளையே விட்டு வைக்க மாட்டான் என்னாச்சி டான் என்ன பண்ணிகிட்ருப்பாலோ தெரியல ஐயோ அதை வேற அப்புறம் நீ பூச்சாச்சே ஏதாவது ஆசையாக நாலு வார்த்தை பேசினாலே வந்து ஓன் அழுதுடும் நோ 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 நெவர் எவர் கிவ் அப் அப்படின்ட்டு சாரோட இமேஜினேஷன் நீங்கள் லெவல்ல லெவலில் போயிட்டுருக்கு அந்த பக்கம் அந்த பிள்ளை ஐயோ கடவுளே வென்றுருந்து எப்படியாவது கப்பிச்சாகணுமே அப்படின்ட்டு அவள் வேறு அந்த பக்கம் வந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான் அப்படி உட்காந்துட்டு போது சோல் கிங் இருந்துகிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி இருந்துட்டு நிறைய சொல்கிறான் இந்த மாதிரி நீ நான் அங்கே போய் இல்லை ஒப்பிடணும் இப்படி போயில் ஒப்பிடணும் அப்படி உருகி உருகில ஒப்பிடணும் அப்படின்னு ஒன்னே இவர் வந்துட்டு யோ ஒரு நிமிஷம் இரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் நடந்தது எல்லாம் சொல்கிறான் அப்பயும் அவன் நம்புற மாதிரி தெரில என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீ வேணா என்ன கடிய அப்படின்னு சொன்ன வந்துட்டு நான் வந்து ஒன்னே கடிக்கவா அப்படின்னு யோ நான் உண்மையாலுமே மனுஷிடா மனிஷி மனுஷி என்னோட சோல் சோலிங் வந்து மாட்டிடுச்சுவான் லவ்வர் நான் கிடையாது அப்படின்னு சொன்ன வந்துட்டு இது சோல் கிங் இருந்துட்டு இல்லை நீ நான் போய் நீ என்னை இக்னோர் பண்ண பண்ணுறதுக்கு தானே பொய் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா டானுக்கு தலைவலியே வந்துடும் யோ பைத்தியக்காரா உங்கள் உலகத்தில் இந்த உண்மையை சொல்கிற மாதிரி தான் கண்ணாடி கிண்ணாடி இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கிட்ட கேளுறா போடா அப்படின்னு சொன்னோன்னே இவன் வந்துட்டு எங்கள் உலகத்தில் இந்த மாதிரி உண்மையை சொல்கிற கண்ணாடிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டு யோ எங்கள் ஊரில் படம்லாம் ஓட்டுவாங்க அந்த படத்தில் நான் பார்த்துருக்கேன் அந்த காலத்தில் வந்து உண்மையை சொல்கிற கண்ணாடிலாம் இருக்கும் அந்த கண்ணாட்டை போய் எல்லாம் உண்மையை சொல்லணும்னு அந்த மாதிரி ஒன்ட்டு எதுவும் கண்ணாடி இல்லை நீ எவ்வளோ பெரிய சோல் கிங்கு அதாவது ஒரு கண்ணாடி இல்லையா அப்படின்னு நாலஞ்சு பில்லு சூனியை வச்சு என்னை ஊருக்கு அனுப்புகிற வழியை பார்ப்பியா அப்படின்னு சொன்னேன் வந்துட்டு இவனு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இவன் வந்து சோல் கிங் தானே இவன் வந்துட்டு என்ன பண்ணுறான் அங்கே இருக்க நாலஞ்சு சூனி காரங்களை கூப்பிட்டு நடந்தது என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா இவன் இவ்வளோ நேரம் பாட்டு பாடி இருந்த மாதிரி உண்மையாலுமே சோல் தான் அப்படி மாறி இருக்குது பார்த்தோன்னு இந்த சோல் கிங்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுது என்னடா இது நம்மளோட லவ்வர்னு நினச்சி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தால் கடைசி இது நம்ம லவர் இல்லை வேற ஏமா லவ்ரு அப்படின்ட்டு என்ன பண்ணுறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோல் கிங் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கையையும் களைஞ்சி சும்மா இருக்காமல் ஒரு பத்து பஞ்சு சூனிக காரிங்க வேறு கூட்டிகிட்டு வந்துடுறான் கூட்டிகிட்டு வந்துட்டு வந்துட்டு நம்ம டான் வந்து ஆல்ரெடி வந்து எப்படியாவது இந்த உலகத்தை விட்டு தப்பிச்சு ஓடுனா போதும் அப்படின்னு வந்து ரொம்ப பேராசையில் சுத்திட்டு இருக்கிறா இந்த சோல் கிங் வேற இருந்துக்கிட்டு போய் நாலஞ்சு பிள்ளைங்க நாலஞ்சு சூனியக்காரங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு என்ன பண்றேன் இவளை வந்து நடுவில் வந்து உட்கார வச்சுட்டு சோல் இந்த அந்த உலகத்துக்கு கழுப்பு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு செம்மையாக ஃபன் பன் பண்ணிட்டு நம்ம நான் வந்துட்டு யோ எது பண்ணுறதாவது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுறா என்ன எங்கள் ஊருக்கு அவங்க ஊருக்கு அனுப்பணுன்னு வச்சுக்கோன் என் கோடி புண்ணியம் ஆகிடும் நீ மட்டும் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணேன்னு வச்சுக்கோன் என் காலம் காலத்துக்கும் வந்து நான் உனக்கு நன்றியோடு இருப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா அந்த சோல் கிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ அவன் லவ்வர் அவனுக்கு வேணும்னு எப்படி நம்ம டயங்குக்கு வந்து அவன் லவ்வர் வேணுமோ அதே மாதிரி நம்ம சோல் கிங்க்க்கு இப்போ அவன் லவ்வர் வேணும் அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த பெரிய பெரிய சூனியக்கரங்கள்லாம் கூப்பிட்டு வந்து நடுவில் நல்ல பிளாக் மேஜிக்லாம் போட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்து சோலை அனுப்பலான்னு ட்ரை பண்ணுறாங்க இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்க நம்ம புது ரைட்ரு என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு ஆக்சுவலி வந்து அந்த கான்ட்ராக்ட் படி என்ன பண்ணக்கூடாது இவரோட வாழ்க்கை இவள் வாழக்கூடாது அவளோட வாழ்க்கைய அவளும் வாழக்கூடாது அங்கே என்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இவள் இங்கே மாட்டிக்கிட்டால இந்த கேப்பில் இருந்துட்டு அந்த வேம்பேர் பிரின்சஸ் இருக்கால அவள் வந்து பூமியில் ஏதோ ஒரு பையங்கூட வந்து கொலாபரேட் ஆகி எங்கள் குழந்தையே பிறந்துருது அதனால் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்மனெண்ட்டாக இருந்துட்டு நம்ம டானோட சோல் வந்து இனிமேல் இவ உடம்புக்குள்ள தான் மாட்டே இருக்க போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியாது பாருங்கள் இதை தெரிஞ்சோன்னா டானுக்கு போச்சு அவ்வளவுதான் இது இதுக்கு இவங்க என்ன உயிரோடு கொலை பண்ணிடலாம் ஐயோ கிமிட்டா எங்க வேற என்ன கொல்ல போகிறானே அப்படின்ட்டு இவளுக்கு இன்னும் வேற பயம் அதிகமாகிடுதான் இந்த விஷயம் கிம்டா எனக்கு தெரிஞ்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் ஆல்ரெடி அவன் வேற பவர் பவர்னு சொல்லி ஊரில் சுற்றிட்டு இருக்கிறான் இதில் வேற இப்படி வந்து ஒரு துரோகம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சாலும்னு இருந்துட்டு இவன் சும்மா போவானான் டயாங்கு ஆல்ரெடி சரியாக ரொம்பவே வந்துட்டு டேஷ் ஆட்டிடியூட் காட்டி சுற்றிட்டு இருக்கிறவர் இதெல்லாம் தெரிஞ்சேன்னா ஆகும் இவர் வந்துட்டு அவளைதான் கொஞ்சம் கூட வந்து நம்பிக்கையே இல்லை அழ ஆரமிச்சிட்றான் அங்கே இருக்க அந்த சூனிகாரி காலிலேயே விழுந்து இங்கே பாருங்கள் மேடம் மேடம் ஆயா ஆயா நீங்களே எவ்வளோ பெரிய மந்திரவாதி ஏதாவது ஒன்று பண்ணி என்னோட உடம்புக்கிட்டே என்ன அனுப்பி வச்சுருங்களேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக வந்துட்டாயே அங்கே இருந்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு வந்தானே இருந்துக்கிட்டு இந்த சோல் இருந்துக்கிட்டு அவன் வேற பயங்கரமாக கத்துறான் ஒன்னால் தான்ண்டா என் காதலி அங்கே போய் மாட்டிக்கிட்டா அப்படின்னு நம்மளோட டயாங் இருந்துட்டு ஆமாம் பெரிய இவ உன் காதலி உனக்கும் துரோகம் பண்ணிட்டு எனக்கும் துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாடா அப்படின்னு சொன்ன இருந்துட்டு நடுவில் இவ வேறு கம்மியாக காமெடி பண்ணிட்டு இருக்கிறா டயங்கிட்ட வந்து டயாங் தயவு செஞ்சு என்ன பூமிக்கு அனுப்பி டயாங் உன் கூடனா அவன் டயாங் குப்பை கொட்டுறது அப்படின்னு ஒன்னே இவர் இருந்துட்டு டயாங் அவர் இருந்துட்டு என்னங்கிறாருங்க பாருமா நீ அழுது வந்து அப்படி ஓரமாப்பையா போய் அழுவு அப்படின்னு வந்துட்டு இந்த என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா வந்து சோல் ஹண்ட்ரு வந்து ரொம்பவே சின்சியராக வந்து அவளை லவ் பண்ணி இருந்துருப்பானல அவனுக்கும் நம்ம டயாங்குக்கும் வந்து கொஞ்சம் வந்து ஃபைட் ஆகிடுது அந்த ஃபைட்டில் எப்பயும் போல ஹீரோ தானே ஜெயிப்பார் அந்த மாதிரி இருந்துட்டு நம்ம எப்பயும் போல நம்ம டயங் தான் வந்து அந்த ஃபைட்டில் ஜெயிச்சிட்டாரு ஜெயிச்சோடனே ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்ப பார்க்க கிளம்ப போது தான் தெரியுது ஒரு ஜீவன் மூளை உக்காந்து அழுதுட்டு இருக்க விஷயமே போய் வந்து டானை போய் பார்க்குறாரு கிட்ட போயிட்டு என்ன அழுதுட்டுருக்கியா அப்படின்னு ஒன்று இல்லை விளையாண்டுட்டு இருக்கேன் ஆளை பருங்கையும் என் வாழ்க்கையே போச்சு இதுக்கு மேலே நான் எப்படி போய் நான் என் அவரை கல்யாணம் பண்ணுறதோ எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு வேறு தனியாக பாட்டு படிட்டுக்கிறாள் ஒன்றன் டயாங்க வந்துட்டு சரி பரவாயில்ல விடு எனக்கும் தெரிஞ்சு இப்போ தான் எங்கள் ஆயாவும் வந்து விஷய இது விஷயம் சொன்னிச்சு ராஜமாத்தாட்ட கேட்டு பார்த்தேன் அவன் ஒன்று வேறு வழி இல்லை நீ இங்கே தான் இருந்தாகணுமா சரிவா நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட ராஜ்யத்துக்கே போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவர் இருந்துட்டு இங்கே பாரு நான் பெருமாள் கோயிலில் போய் சன்னியாசி ஆனாலும் ஆவனே தவிர எக்காரணத்தை கொண்டு உனக்கு ஒய்ஃபாக ஆகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு வந்துட்டு வந்து இவ என்ன பண்ணணும்னா கோச்சுக்கிட்டே எந்திரிச்சு போயிடுற அந்த இடத்த விட்டு போய்கிட்டே இருக்கும்போது என்னக்குது இது இருக்கிறது சோல் வேர்ல்டு தானே வேம்பேர் வேர்ல்டு வேம்பேரோட பள்ள பார்த்தாலே பயந்து போய் மயக்க கீழே இருந்துருவா போகிற வழியில் வேற என்னமோ வந்து பார்க்கிங்கில் லவ்வை சுற்றிட்டு இருக்கிற மாதிரி போகிற வழியிலலாம் பேயெல்லாம் சுற்றிட்டு இருக்குது பார்த்தோன்னு வந்துட்டு அப்பயும் பயம் வந்து இருக்குது பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி டயாங்க்க்கு மனசு கேட்காம வந்து நடந்து தான் வந்துட்டுருக்காரு பார்த்தோன்னு வந்துட்டு இவன் அதுக்கு ஏன் பின்னாடி நடந்து வர ஏன் பின்னாடி நடந்து வராது போய் சந்தோஷமாக இருவனோட ராஜ்யத்தை தண்ணனி அப்படின்ட்டு என்ன பண்ணுறான் கோச்சிக்கிட்டு முன்னாடி முன்னாடி போயிட்டு இருக்கா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆகுது இந்த சுடுகாடெல்லாம் இருக்கும் பார்த்திங்க அந்த சுடுகாடெல்லாம் வருது வந்தோன்னே இருந்துட்டு இதுக்கு முன்னாடியாவது பரவாயில்ல எல்லாம் பேயெல்லாம் கொஞ்சம் பேர் பேராக சுற்றிட்டு இருந்துச்சு அதெல்லாம் லவ்வர்ஸ் பேய் போல் இங்கே இருக்கிறதுலாம் சரியான காட்டி எறிங்க மாதிரி இருக்குது பார்த்தோன்னே இவர் ஐயோ ஐயோ காட்டியறிங்கலாம் இருக்கே இதுங்களே எப்படி க்ராஸ் பண்ணி போகிறது அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம் இருந்தாலும் கௌரவத்தை விட்டுத்தல்லக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படியே வீரமாக போகிறா நடந்து போகிறோம் அப்படியே இருந்துட்டு நான் விடமாட்டேனே அப்படின்னு போகும்போது போகிற அப்படின்னு வேற எறிங்க வேறு இவ்வளோ வேற பார்த்துட்டு ஏ மனுஷன் மாதிரி இருக்கா இவன் மேல இருந்து ஸ்மெல் அடிக்குது அப்படின்ட்டு போது என்ன ஆகுது பேய்லாம் இருந்துகிட்டே இவ்வளவு வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ண வரும் போது பின்னாடிங்க பேயிங்க பக்கம் பின்னாடி பார்த்தா வேம்பேர் வேர்ல்டோட கிங்கு பார்த்தோன்னு வந்துட்டு யார் டயாங் இருக்கார் அந்த பொண்ணை தொடாதீங்க அப்படின்னு சொல்லணும் அதாவது டயாங் சாப்பிட்றதுக்கு வச்சிருக்க பொண்ணு போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நம்ம டயாங் வந்துட்டு இங்கே பாரு இப்போ மட்டும் நீ இவ என் கூட வேம்பேர் வேர்ல்டுக்கு வரலன்னா அவனை இந்த சோல் சோல்வல்லே கடை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டு போயிடுவேன் அப்புறம் வந்து என் கூட வந்தீங்கன்னாவது உயிர் பாதுகாப்பாக இருக்கும் இந்த வேர்ல்டுல இருந்துச்சுன்னா இங்கே இருக்க காட்டுறீங்களா உன்னை பிச்சு சாப்பிட்றோம் எப்படி மேடத்துக்கு வசதி அப்படின்னு கேட்டோன்னே இவர் வந்துட்டு இல்லை நான் வரமாட்டேன் நான் எக்கார்னது கொண்டு வரவே மாட்டேன் ஒழுங்கு மாதிரியே என்னோடய வேர்ல்டுக்கு நான் அனுப்பிவேன் நான் எவ்வளோ பெரிய கணவரெல்லாம் இருந்தேன்னு தெரியுமா நான் போய் பீடிஎஸை பார்க்க போகிறேன் பிடிஎஸில் இருக்க விஏ பார்க்க போகிறேன் வீக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் வீயை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா இருந்து என் கிரகம் இந்த வேம்பேர் வேல்டில் வந்து வாங்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் கேட்கலாம் என்னது இது நடுவில் பிடிஎஸ் வருது அப்படின்ட்டு ஏன்னா இங்கே தான் நம்ம புது ரைட்ரு வந்து பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்கா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உல நம்மளோட ரியல் வேர்ல்டு இருக்குதுல ரியல் வேர்ல்டுலேருந்துட்டு நம்ம டான் வந்துட்டு வீட்டர்ஸோட மிகப்பெரிய ஆர்மியாக அந்த ஆர்மியில் இருந்துட்டு எப்படியாவது ஃபேன்ஸ் ஈவன் மீட்டிங்கில் போயிட்டு நம்ம கிம் டைங்கே வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து குறிக்கோளாக சுற்றிட்டு இருக்கலாம் இப்போ வந்து வேம்பேர் வேர்ல்டில் வந்து இங்கே மாட்டிக்கிட்டதுனால இருந்துட்டு இப்போ இனிமேல் இங்கே தானே இருக்கணும் அதனால் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம் கடைசி வரைக்கும் என்னோடய ஏழு கணவர்களை பார்க்க முடியவில்லையே நான் உங்கள் கிட்டே ப்ரொப்போஸ் பண்ண முடியவில்லையே எல்லாத்துக்கும் காரணம் தான் என் வாழ்க்கையே நாசமாக போச்சு அப்படி எப்படின்னு நம்மளோட வேம்பேர் டயாங்கிட்ட வந்து பக்கம் பக்கமாக வசனம் பேசிகிட்டு இருக்கா தூரம் வந்து டான்னு நடந்து போய்கிட்டே இருக்கா போய்கிட்டே இருக்கும்போது கடைசியில் என்ன ஆகுது இவளுக்கே இருந்துட்டு மனசு இன்னும் அடைஞ்சிடுது இதுக்கு மேலே இருந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இங்கே தான் மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி இருக்குது அந்த மரத்தை கீழே உட்காந்துட்டு அம்மா என்ன மன்னிச்சிருமா ஒன்று என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு ரொம்ப சொல்லி ரொம்ப ஃபீல் இருக்கா அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும் போது இருந்துட்டு நம்மளோட வேம்பை டயாங் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வராது வந்துட்டு என்ன அழுதுட்ருக்கியா எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பேன் இன்னைக்கு என்ன அழுதுட்டுருக்கேன் அங்கே பாரு அழும்போது மூஞ்சி பார்க்கறது ரொம்ப கர்ணம் கொடூரமா இருக்குது அங்க இருக்க மண் பிசாசுங்களை விட நீ ரொம்ப மோசமா இருக்க தயவு செஞ்சு அலறதை மட்டும் நிறுத்த நீ அலற நீ கத்துன கத்துக்க சுடுகாட்டில் இருந்த எல்லா பெய்ங்களும் எந்திரிச்சு வெளியே ஓடிடுச்சுங்க தெரியுமா அப்படின்னு சொன்ன வந்துட்டு இவர் வந்துட்டு உனக்கு என்ன தெரியும் எ எவ்வளோ எவ்வளோ நாள் தெரியுமா எப்படி தெரியுமோ சின்சியரோட ஒப்புண்ணே அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு இவ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் எப்படி இருப்பார் தெரியுமா அவ்வளோ ஹேண்ட்சமாக இருப்பார் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு சரியா நீ உனக்கு வந்து அவர் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் அவங்க பிக்சர் இருந்தால் காட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னு வந்துட்டு என்கிட்ட வந்து ஓவியம்லாம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரி வேறு ஏதாவது இருந்தால் சொல் அங்காடையாளம் எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆகுது இவர் வந்துட்டு ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறா ஃபோனில் வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸோட பிக்சர்ஸ் இருக்கும்ல அந்த பிக்சர்ஸை கட்டிங்கப்பா இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொன்னோன்னு வந்துட்டு பார்த்தா வேம்பேர் டயாங்க அந்த உலகத்தில் கட்டாய் ரெண்டு பேரும் ஒரே ஃபேஸில் தான் நாங்கள் இருப்பானுங்க இவர் வந்துட்டு என்ன பண்ணுறா இந்த தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவன்தான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருந்தேன் அப்படின்னு சொன்னபோது வந்துட்டு டயாங் பார்த்து சிரிப்பு வந்துடுது ஏ இது நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே சீ நீ கெட்ட வேம்பேர் அவன் எப்படி தெரியுமா அவன் ஏஞ்சல் அப்படி இப்படின்னு வந்து நான் நம்ம டயாங் முன்னாடியே இருந்துக்கிட்டு அந்த ஐ மீன் வந்து அந்த கேப்பாப் டயங்க வந்து ஓஹோ ஓஹோன்னு பேச சீட்ருக்கா இதை பார்த்தோன்னே இவர் கம்முன்னு இருப்பாரா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு நீ இப்போ மட்டும் வாயை முடிலன்னு வச்சுக்கேன் பிடிச்சி கடிச்சு வச்சிரு அப்படின்னோன்னே இவன் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செம்ம காணில் இருக்கிறா இவன் கடிப்பியா கடிப்பியா தயவு செஞ்சு என்னை கடிச்சு என்னை கொலை பண்ணிடு அப்படின்னு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்லுவோம் இவர் என்ன பண்ணுவாரு இப்போதைக்கு நீ வாயை மூட மாட்டே அப்படின்ட்டு என்ன பண்ணுவாரு பிடிச்சி கழுத்தில் கடிச்சு வச்சிடுறாரு வேன் கடிச்சா என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சூண்டு ப்ளட்டை குடிச்சிடுறாரு கொஞ்சம் வந்து ஆல்ரெடி ப்ளட் வந்து டெம்ட் பண்ணிகிட்டு தானே இருக்கும் அவரை அதாவது ஃபர்ஸ்ட்டு எப்பிசோடுலாம் பார்த்தங்குறது தெரியும் நம்ம டைம் ஆல்ரெடி அப்படி வந்து இவ இவன் மேலே ஒரு கண் இருக்கும் டெம்ட் ஆகிட்டு இருப்பார் இவளே இவளே வாலண்ட்ரியா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வா வந்து என்னை கடிச்சிக்கோ அப்படின்னு அப்படி கொடுக்கும்போது வந்துட்டு அவர் சும்மா இருப்பாரா அவர் பிடிச்சி கடிச்சிடாரு இவர் கடித்த கடிக்கியே அவளுக்கு மயக்கமாய் அந்த இடத்துல பொத்துன்னு கீழே விழுந்துடுறான் விழுந்ததுக்கப்புறமே வந்துட்டு என்ன பொண்ணு இவ ஒரே ஒரு கடிக்கு கீழே விழுந்துட்டா அப்படின்ட்டு என்ன பண்ணால் சரி இவளை கூட்டிகிட்டு போகலாம் நம்ம ராஜீத்துக்கு அப்படின்னு என்ன பண்ணுறாரு அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாரு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு எப்படி நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர் இனிமேல் எழுத போகிறான்னு தெரியல இன்னும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வேறு வளகாப்புலாம் நடத்தி வைக்கிறாலாம் அதனால் வந்து வளகாப்போட எஃப்எஃப்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம புது ரைட்டர் வந்து எதுவும் கல்யாணம் பண்ணுறாலாம் வளகாப்பு நடத்துகிறாலாம் குழந்தெல்லாம் வர வருதான் இப்போதைக்கு இந்த விஷயம் போதும் அப்படின்னு சரி என்கிட்ட தான் வந்து நெக்ஸ்ட் எபிசோடுக்கான கீ கொடுத்துருக்கா மேக்சிமம் நெக்ஸ்ட் எபிசோடு நாளைக்கும் என்னென்னா இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே போடுற பார்க்குறேன் அது வரைக்கும் நம்ம சேனல் கூட கண்டினியூஸாக ஜாயின்லேயே இருங்க வீட்டில் எல்லோரும் சேஃபாக இருங்க வீட்டை விட்டு யாரும் வெளியே போகாதீங்க அக்கா இருக்க உங்களுக்காக அக்காக தினமும் வந்து உங்களுக்கு எஃப்எஃப் போடுறேன் அந்த பக்கம் கேசி ட்ராமாவில் யாராவது கொரியன் ட்ராமாஸ்லாம் பார்ப்பீங்க தமிழ் ரிவியூவில் அப்படின்னா என்னோடய சேனல் தான் நான் தான் அந்த சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு போர் அடிக்க சமயத்தில் அந்த சேனலையும் இப்போ விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன் ஓகே இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாமல் அக்கா இதோட இந்த வீடியோவை கட் பண்ணிக்கிறேன் கேர்ள்ஸ் எல்லோரும் வீட்டில் சாக்கிரதையாக இருங்க செலக்குட்டி, பாய்